சற்றுமுன் கிடைத்த முக்கிய செய்திகள். தமிழகத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் அடுத்தடுத்து புதிய திருப்பங்கள் அனைத்துமே நிகழ்ந்து கொண்டே இருக்குங்க. ஸோ ஒற்றை கடிதம், ஸோ வசமாக சிக்கி கொண்டார் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஸோ இந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி தப்பிப்பதே மிகப்பெரிய கடினம். ஸோ அந்த அளவுக்கு ரெடியான மிகப்பெரிய ஒரு அதிரடியான அறிவிப்புகள் எல்லாமே வெளியிட இருக்காங்க. ஸோ அமைச்சர் செந்தில் பாலாஜியை கைது செய்ய அமலாக்கத்துறை வந்து பார்த்திங்கன்னா தேடிக்கிருக்கிறதாக சில தகவல் செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டுமே இல்லை, அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வீட்டில் 150 மேற்பட்ட கிலோ கணக்கில் தங்க கட்டிகள் கைப்பற்றப்பட்டதாகவும் சில தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ இதை பற்றி எல்லாமே நாம் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ ஒரே ஒரு கடிதம், அமைச்சர் செந்தில் பாலாஜி பயன்படுத்திய டைரி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அமலாக்கத்துறையால் கைப்பற்றப்பட்டிருக்கு. ஸோ அந்த டைரியில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட கணக்கு வழக்குகள் எழுதப்பட்டிருக்கிறதாக சில அறிவிப்புகள் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஒரு இது ஒரு செந்தில் பாலாஜியோடைய டைரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லா டைரி மாதிரி தேடப்படும் ஒரு டைரியாக இருந்துட்டுருக்கு. ஸோ அதில் மிகப்பெரிய ஒரு அடக்கு நிறைய விஷயங்கள் அனைத்துமே அதில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லை, செந்தில் பாலாஜி கைது, தமிழகத்தில் மின்சார உயர்வு, இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்திகளை செந்தில் பாலாஜி சைடுலேருந்து நமக்கு வெளியிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள். ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சி 2006 மற்றும் 2011 திமுக ஆட்சியில் 2008 முதலே மின்வெட்டு, மின் பற்றாக்குறை என ஆரம்பித்தது, மின்சார விடுமுறை என்ற அளவுக்கு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் தற்பொழுது நிலவும் மின்வெட்டினை பார்க்கும் பொழுது ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, அந்த பாடல் வரிகள் தான் உங்கள் ஞாபகத்துக்கும் வருதுங்க. ஸோ இருட்டாட்சி காட்டாட்சி என்றது தான் பொருள். தமிழ்நாட்டில் எல்லா சூழ்நிலையிலும் இருள் இருந்திருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, ஸோ கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் நடமாட்டம், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வுங்க, ஸோ சொத்து வரி உயர்வு, பல பிரச்சனைகள் மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தை விட டாஸ்மாகில் 10 ரூபாய் அதிகம். ஸோ அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களை ஸோ உலுக்கி எடுத்ததுனால அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவே முடிஞ்சிருக்குங்க. ஸோ செந்தில் பாலாஜியுடைய வீட்டில் 150 மேற்பட்ட தங்க கட்டிகள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்புலேருந்து சில அன்அஃபிஷியலான தகவல்கள் வந்திருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கைது செய்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தமிழக அரசியல் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.